Hi guys, welcome to CiniHood. In this video, ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஒரு ஸ்பெஷலான மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. 1981ல கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன தண்ணீர் தண்ணீர் மூவியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க फ्रेंड्स எல்லாரும் ஷேர் பண்ணதெல்லாம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை பார்க்குற 98% ஆஃப் வியூவர்ஸ் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பேக் டு பேக் பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. தண்ணீர் தண்ணீர் இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தண்ணி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் மழையே பெய்யலை. இதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா பெரிய அளவில் தண்ணி பஞ்சத்தில் இருக்காங்க. சும்மா அந்த கிராமத்துக்கு போய் ஒருத்தன் தண்ணி கொடுங்க அப்படின்னு கடையில் அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அவனை அப்படியே கொலை பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அந்தளவு ஒரு பெரிய அளவில் தண்ணி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம். இந்த நிலமையில் அவங்களுமே பார்த்தோம்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட மேல் அதிகாரிகள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டாங்க, இதுக்காக மனுலாம் கொடுத்துட்டாங்க. பட் எந்த ஒரு வகையிலுமே யாருமே வந்து உதவி பண்ணாமல் அங்கே அந்த கிராமம் 10 வருஷமாக தண்ணி பஞ்சத்துலேயே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் யாரும் உதவ போகிறதில்லை, நம்மளே தான் வந்து நம்ம எதனா பண்ணி தண்ணி வர வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் தண்ணி வரத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு தண்ணி வந்ததா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துடைய மெயின் கண்டென்ட் நம்ம வந்து தண்ணி பிரச்சனை அப்படின்னாலும், இதையும் தாண்டி இந்த படத்தில் பேசப்பட்ட சீக்வன்சஸ் ஆகட்டும், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜாதி ஓட்டை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு அரசியல்வாதி, எலெக்ஷனாக மட்டும் கிராமத்தை வந்து தலை காட்டக்கூடிய அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயிலில் ஒரே ஒரு ஆட்டை வெட்டினா போதும் நம்ம இந்த கிராமத்தை வந்து மழை வர வச்சிடலாம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு பூசாரி கேரக்டர், அண்ட் இன்னொரு பக்கத்தில் ஒரே ஒரு மழை துளி நம்ம மேலே பட்டதுக்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா கிராம மக்களுமே ஒரு பாட்டு போட்டு அவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடுற அளவு மழைக்கு எதிர்பார்க்கக்கூடிய கிராம மக்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது தான் இந்த மூவியோட பெரிய பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு போன வருஷம் தனுஷ் நடித்து ரிலீஸ் ஆன கர்ணன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய விஷயங்களை வந்து சைமல்டேனியஸில் மேட்ச் ஆகிறது எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு பக்கத்தில் இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனது வந்து 1981, பட் இன்றைக்கி 2022 இந்த படத்தை பார்க்குறப்பவும் பார்த்தோம்னா இந்த படம் எனக்கு நல்லா ஒன்றி போனதுக்கான காரணம் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான். அந்த பிரச்சனைகள் இன்னுமே பார்த்தோம்னா தொடர்ந்துட்டு இருக்குது. அதை வந்து நல்லா கணித்து கே பாலச்சந்தர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது, இந்த படத்துடைய இந்த அந்த விஷயங்களை வந்து நல்லா கணித்து எடுத்தது தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய ஃபுல் மூவி யூடியூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் 8.2/10. அண்ட் இந்த படத்துடைய யூடியூப் லிங்க் வந்து கொஞ்சம் அந்த பிரிண்ட் வந்து பிளராக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஒரு 10-15 நிமிஷம் அப்புறம் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட்டை வந்து பழகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம், எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த மூவியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.